ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கண் திஷ்டியை போக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு வந்து இதுவரை ஆதரவு கொடுத்து வந்த வியூவர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவு மட்டுமே என்னை வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடைவதற்கு வந்து எடுத்து செல்லும். அங்கே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எளிய பரிகாரத்தை வந்து வீட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். வீட்டில் வந்து எல்லாட்டையும் இருக்கக்கூடியது தான் இந்த எலும்பிச்சம்பளம். அதை வச்சு தான் வந்து ஒரு சின்ன பரிகாரம் செய்வதன் மூலமாக இந்த திருஷ்டியை வந்து நம்ம கழிக்க போகிறோம். நம்ம எப்பயுமே வந்து ஒரே எல்லா நேரத்துலையும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். நல்லா உற்சாகமாக இருப்போம். குழந்தைகள்னாலும் சரி, பெரியவர்கள் ஆனாலும் சரி, நல்லா வந்து உற்சாகமாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏற்படும். அவங்களுக்கு வந்து மனம் வந்து தெளிவாக இருக்காது, மனம் வந்து சரியான பாதையில் வந்து செல்லாது, கவலை கொண்ட முகமாக இருப்பாங்க. இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் சரியில்லாமல் சோர்ந்து இருப்பவர்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய கண் திஷ்டி எல்லாமே வந்து போயிடும். இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் வந்து திருஷ்டி சுற்ற வந்து ஏற்ற நாள் ஒரு எலுமிச்சம்பழம் வந்து மஞ்சளாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் 4 பாகமாக வந்து வெட்டணும். அடிப்பாகம் வந்து வெட்டுப்படாமல் பார்த்து நீங்கள் 4 வந்து வெட்டிக்கோங்க. 4 வெட்டிட்டு முதல்ல வந்து மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சோன்னு அதுக்குள்ளே வைங்க. அதுக்கப்புறம் குங்குமத்தை அதுக்குள்ளே நிறைங்க. பரிகாரத்தை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வந்து நீங்கள் செய்யலாம். யாருக்கு வந்து நீங்கள் வந்து திருஷ்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து கிழக்கு பார்த்து உட்கார வச்சு நீங்கள் செய்யணும். திருஷ்டி உலகுவதற்கு வந்து இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து பயன்படுது. தெய்வீக சக்தி கொண்டது தான் இந்த மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை பழம் எல்லாமே. அதனால் அதை வச்சு நம்ம வந்து திருஷ்டியை வந்து போக்கிக்கலாம். எப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து திருஷ்டி நமக்கு வந்து ஏற்படுது, அதாவது உடல் வந்து வலிக்கிறது, சோர்வாகிறது, எதுலேயுமே வந்து நாட்டம் இல்லாமல் ரொம்ப வந்து இதாக சோர்வு நிலையில் காணப்படுறோமோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி, உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு சந்தோஷம் எல்லாமே வந்து ஏற்படுறத வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எலுமிச்சம்பழத்தை அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெட்டின எலுமிச்சம்பழத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்றத சொல்லி இந்த கண் திஷ்டிலாம் விலகிடணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு அதன் மேலே நீங்கள் கற்பூரம் வச்சு ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு வலதுபுறம் வந்து 3 முறையும் இடதுபுறம் 3 முறையும் திருஷ்டி யாருக்கு இருக்கோ அவங்கள வந்து நல்லா சுற்றிட்டு தலையை வந்து நல்லா சுற்றிக்கோங்க. அந்த கற்பூரத்தை ஏற்றியே வச்சு நீங்கள் சுற்றிக்கோங்க. அப்புறம் மேலேருந்து கீழே 3 முறை வந்து இறக்கணும். அந்த கற்பூரம் வந்து ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சனையும் நீங்கள் வந்து அதை வெளியே எடுத்துகிட்டு போய் அந்த 4 பாகமாக நம்ம வந்து வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாகத்தை வந்து பிச்சு 4 புறமாக வந்து நீங்கள் எரிஞ்சிருங்க. இந்த இது வந்து செஞ்சு முடித்த உடனே உங்களுக்கே வந்து சில மாற்றங்கள் வந்து உங்கள் உடம்பில் வந்து ஏற்படும். அதாவது நல்ல புத்துணர்ச்சியோடு நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு நோய் இருந்தாலும் அதெல்லாம் திருஷ்டி மூலமாக விலகிடும். இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே வந்து இதனுடைய பலன் தெரியும். இந்த பதிவு வந்து உங்கள் எல்லோருக்குமே வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.